ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம ஒரு சூப்பரான தகவல் பார்க்கறோம். என்ன தகவல் பார்க்கறோம்னா, நாமக்கல் மாவட்டத்தில் பணியாற்றக்கூடிய, கிராம பஞ்சாயத்தில் பணியாற்றக்கூடிய ஊராட்சி செயலாளருடைய பணி விவரங்கள், அவங்க பணியில் சேர்ந்த நாள், அவங்களுடைய தொடர்பு எண்கள், எந்த ஊராட்சியில் பணியாற்றுறாங்க, இப்படி நம்ம பல்வேறு தகவலை ஆட்டையில் கேட்டிருந்தோம். நமக்கு அவங்க பதில் கொடுத்துருக்காங்க. அது குறித்த விரிவான தகவலை தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்தது, என்னோட சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் பண்ணின எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொப்புகளாக உள்ளது. கிராம சபை, ஏரியா சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய வளர்ப்பு திட்டம், பேரூராட்சி, பருவத்துறை, பதிவுத்துறை, அரசு விழைப்பு, டெக்குடிகள், கிராம சபை சட்டம், குடும்ப அட்டை சம்பந்தமான காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்களை பயன்படுத்துவது எப்படி, கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நல்லது திட்டங்கள், உள்ளாட்சி, GPDP, ஆர்டிஐ, கிராம சபை தொப்பு, இப்படி பல்வேறு தொப்புகளா 600 மேற்பட்ட காணொலிகள் உள்ளது. டேங் கிடைக்கும் பாருங்க. பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னுடைய வீடியோக்களுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோ கண்டனுக்குள்ள போகலாம். நம்ம தமிழ்நாடு முழுவதும் பணியாற்றக்கூடிய ஊராட்சி செயலருடைய பணி விபரங்களை ஆர்டிஐ மூலமா கேட்டிருந்தோம். ஒவ்வொரு மாவட்டங்களா தொடர்ந்து நம்ம வெளியிட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது நாமக்கல் மாவட்டம். நாமக்கல் மாவட்டத்தில் மொத்தம் 15 ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்குது. அதில் நமக்கு பதில் கொடுத்தது இதுவரைக்கும் 8 ஊராட்சி ஒன்றியங்கள் பதில் கொடுத்துருக்காங்க. அதில் 2 ஊராட்சி ஒன்றியங்கள் வந்து பே பண்ண சொல்லியும், 6 ஊராட்சி ஒன்றியங்கள் நம்ம கேட்ட தகவல்களும் தந்திருக்காங்க. எந்த ஊராட்சி பதில் கொடுத்துருக்காங்கன்னா, எருமப்பட்டி அந்த ஊராட்சி ஒன்றியத்திலேருந்து பதில் தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் மல்லசமுத்திரம், மோகனூர், நாமக்கல், பரமத்தி, புதுசத்திரம், இந்த 6 ஒன்றியங்களில் நமக்கு வந்து அதை பதில் கொடுத்துருக்காங்க. திருச்செங்கோடு அந்த ஊராட்சி ஒன்றியத்தில் பே பண்ண சொல்லியும், அதுக்கப்புறம் எலச்சிப்பாளையம் அந்த ஊராட்சி ஒன்றியத்திலையும் அமௌண்ட் பே பண்ண சொல்லியும் நமக்கு பதில் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 6 ஒன்றியங்களில் கொடுத்த பதில்களை இந்த காணொலியில் இந்த PDF ஃபைலாக வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதை பயன்படுத்திக்கிடுங்க. ஒரு ஒன்றியத்தில் மட்டும் நம்ம கேட்ட தகவல் என்ன கேட்டிருக்காங்க, அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அதை பார்க்க இருக்கிறோம். நம்ம கேட்டது வந்து 3 மேலாக பணியாற்றக்கூடிய ஊராட்சி செயலருடைய பணி விவரங்கள் கேட்டிருந்தோம். அப்புறம் 5 மேலாக பணியாற்றக்கூடிய ஊராட்சி செயலருடைய பணி விவரங்கள் கேட்டிருந்தோம். அதுக்கப்புறம் 3 குறைவாக பணியாற்றக்கூடிய ஊராட்சி செயலருடைய பணி விவரங்கள், தற்போது அவங்க பணியாற்றக்கூடிய ஊராட்சியில் பணியில் சேர்ந்த நாள், அப்புறம் காலி பணியிடங்கள் எந்த ஊராட்சிகள்லாம் இருக்குது, அவங்களுடைய தொடர்பெண்கள், இதில் வந்து 3 மேலாக பணி செய்யக்கூடிய ஊராட்சி செயலாளர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 5 மேலாக பணி செய்யக்கூடிய ஊராட்சி செயலருடைய விவரங்கள், அப்புறம் பணியில் சேர்ந்த நாள், இந்த செக்ரட்டரி அந்த பஞ்சாயத்தில் எந்த டேட்டில் பணியில் சேர்ந்தாங்க, இவங்க ஒரு 7-8 வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணுறாங்க, இவங்க ஒரு 3-6 வருஷத்துக்கு மேலே, இவங்க ஒரு 4 வருஷத்துக்கு மேலே, 2017-2004 இவங்க அதிக வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, நியர்பை 19 இயர்ஸ். அப்புறம் 2018-2023 அப்புறம் காலி பணியிடங்கள் 3 ஒன்றியங்களில், இந்த பரமத்தி ஒன்றியத்தில் 3 ஊராட்சிகளில் காலி பணியிடங்கள் இருக்குது, எந்த டேட்லேருந்து இருக்குது, சொந்த ஊரில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க 6 பேர் அந்த தகவலும் நம்ம கொடுத்துருக்காங்க. 3 மேலாக பணி செய்யக்கூடிய ஊராட்சி அவங்களுடைய பெயரும், அவங்களுக்கு அரசு வழங்கப்பட்ட மொபைல் நம்பர் 9384073 அந்த நம்பர்ஸும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்படி உங்கள் நாமக்கல் மாவட்டத்தில் தந்த பதில்களை ஃபுல்லாக அதில் ஸ்கேன் பண்ணி அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த தகவல்களை நான் ஏன் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன், நோக்கம் என்ன, தமிழ்நாடு முழுவதும் ஊராட்சி செயலாளர் வந்து நிறைய ஊராட்சிகளில் அதிக ஆண்டுகளாக பணியாற்றி வருவதனால ஒருதலை பட்சமாக அவங்க செயல்பட வேண்டிய நிலைமைக்குள்ளே தள்ளப்பட்டு விடுகிறார்கள். சொந்த ஊரில் இருக்கிறதுனால அவங்களுடைய விருப்பப்பட்டவங்களுக்கு மட்டும் சில நேரங்களில் சில திட்டங்களை கொடுக்க வேண்டிய நிபந்தனைக்குள்ளுக்காக அவங்க தள்ளப்பட்டு விடுகிறாங்க. இதே அடுத்த ஒருத்த ஊருக்கு குறிப்பிட்ட பிரியலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த பிரச்சனைக்கு அவங்களுக்கு இஷ்யூஸ் வராது, எல்லாமே புதுமுகங்களாக இருக்கும், மக்களும் அணுகிறதுக்கு கரெக்டாக டாக்குமெண்ட் வச்சு எல்லாமே கேட்பாங்க, அவங்களும் மக்கள் எப்படின்னு தெரியாது கரெக்டாக நடப்பாங்க, எல்லாரையும் குறை சொல்ல வரும்ல, ஒரு சிலர் மேபி தவறாக பொதுமக்களுக்கு ஏற்றவாறு நடக்காமல் அவங்க இஷ்டத்துக்கு நடைபெற்று கொண்டு இருக்கலாம். இந்த தகவல்களை நீங்கள் அப்படியே உங்கள் மனுவில் இணைச்சி BDO, உதவி இயக்குனர், அப்புறம் மாவட்ட ஆட்சியர், சென்னையில் உள்ள டைரக்டர், இந்த 4 பேருக்கும் 3 இல்லை 5 மேலாக பணியாற்றக்கூடிய ஊராட்சி செயலர் பணிமாறுதல் பண்ணுங்கள், அதாவது ஒரே ஊராட்சியில். அடுத்து சொந்த ஊரில் பணியாற்றக்கூடிய ஊராட்சி செயலாளரை பணி மாறுதல் செய்யக்கு மூவ் பண்ணுங்கள்.
காலி பணியிடங்கள்ல உங்க ஒன்றியங்கள்ல இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள்ல இல்ல உங்க மாவட்டத்துல இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள்ல நிரப்ப கோரி மூவ் பண்ணுங்க. சிஜி நம்பர் உங்க ஊராட்சி செக்ரட்டரிக்கு உங்க மாவட்டத்துல யாருக்கெல்லாம் கொடுக்கலையோ அவங்களுக்கெல்லாம் நம்பர் வழங்க சொல்லி 4 கோரிக்கைகளை நீங்க கோரிக்கை மனுவாக வைத்து மூவ் பண்ணுங்க. பர்டிகுலரா இந்த ஊராட்சியில இந்த செக்ரட்டரியை மாத்துங்கன்னு சொல்லி அப்படி எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க அப்படி ட்ரை பண்ணும்போது இவங்களுக்கு அவங்களுக்கு ஏதோ முன் விரோதம் அப்படின்னு சொல்லி அவங்கள மாத்தாம இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. நீங்க மூவ் பண்றது ஒன்று உங்கள் ஒன்றியத்தில் உள்ள எல்லாரையும் மூவ் பண்ணுங்க, இல்லை உங்கள் மாவட்டத்தில் உள்ள எல்லாரையும் ட்ரை பண்ணுங்க. அப்படிங்கும்போது யாரையும் பின் பாயிண்ட் பண்ண மாட்டீங்க. ஸோ ஈஸியாக டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் இந்த ஃபைலை இணைத்து மனு அனுப்புங்க. நீங்கள் அனுப்பி கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. வெற்றி பெற்ற பிறகு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பதில்களை எனக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்க. அதை கண்டிப்பாக நம்மளுடைய சேனலில் ஒரு காணொலியாக பதிவிடுறேன். இந்த தகவலை நாமக்கல் மாவட்டம் சார்ந்த கிராம ஊராட்சி சார்ந்த நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா லைக் அண்ட் கமெண்ட் மற்றும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நாள் பேர் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.